ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தா பேல்பூரின்னு ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவும் இல்லாமல் பேல்பூரி பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது ரெடிமேடாமா? சரி, ஓப்பன் பண்ணல டக்குன்னு. ஆய், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி இருந்துச்சு, செகண்டு மீன்ஸ் சட்னி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கவர் இருந்துச்சு இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா பொறி இருந்துச்சு. பெரிய கவர் ஃபஸ்ட்டு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, பார்க்க பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, பிளாஸ்டிக் இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறி ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம். பொறி ஓப்பன் பண்ணால் ஒரு 10 செகண்ட் ஆயிடுச்சோம். அது ஓப்பன் பண்ணிட்டு சட்னி, அந்த மீன் சட்னி, அந்த ஸ்வீட் சட்னி, அப்புறம் எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படியே போட்டு மிக்ஸ் டப்பாவில் போட்டு மூடி வச்சு மிக்ஸ் பண்ணோம். அதை பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு அந்த இது. நல்லா போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓ, செம்மையாக இருக்குது. ஓகே, ஓப்பன் வச்சு அந்த ஸ்பூன் வரை கொடுத்துருந்தா, ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எடு எடு அப்பா, நிறையா இருக்குங்க. ஓ, செம்மையாக இருந்துச்சு, ஆனால் சாப்பிட செம்மையாக இருந்துச்சானா? ஓய், ஏதோ பேய் பேய்க்கு பல்லு இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்பயோ டேஸ்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீடு நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா வீடு நல்லா போதா இல்லையான்னு கேட்டேன், கரெக்டாக போதுன்னா. அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் கூட ஃபோட்டோ எடுக்கிறேன், நாங்கள் ஃபோட்டோ எடுக்கவேல. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறாதே.